வெல்கம் டு டிஃப்ரெண்ட் அகாடமி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சிம்பிளிஃபிகேஷன். சிம்பிளிஃபிகேஷன்ல சர்ச் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல உங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா எஸ்எஸ்சி இல்ல ஆர்ஆர்பி எல்லாம் என்னென்ன சம்ஸ் கேட்கறாங்க அப்படிங்கறத பார்ப்போம் இன்னைக்கு. சர்ச் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு ரூட்குள்ள நிறைய ரூட் வேல்யூஸ் இருக்கு அப்படி கொடுத்துருப்பாங்க. இப்ப நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் ரூட் 25னா அதோட வேல்யூ 5 அப்படின்னு சொல்லி எழுதும். சோ இங்க எப்படி கேட்டிருப்பாங்க அப்படின்னா கண்டினியூஸா எனக்கு கன்சிக்யூட்டிவ் ரூட் வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. சோ எப்படி இருக்கு ரூட் இன்டூ ரூட் ஏ இன்டூ ரூட் அப்ப இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. சோ இது மாதிரி வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க ஃபுல்லா தான் டீடெயில் தான் சால்வ் பண்ண வேணும். சோ இதோட வேல்யூ என்னவா தான் இருக்கும் ஏவா தான் இருக்கும். சோ எக்ஸாம்பிளுக்கு ஏக்கு பதிலா 42 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன வேல்யூ தான் வரும் 42 தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. இங்க சம்ல எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சோ ஏக்கு பதிலா நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா 7 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஏ ஈக்குவல் டு 7 எடுத்துக்கலாமா, அதாவது இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ 7 அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கோம். ஈக்குவல் டு என்ன வேல்யூ இருக்கு 343 y மைனஸ் 1 இருக்கா. சோ 343 அப்படின்னா அது எப்படி எழுதலாம், 7 கியூப் தானே 343 சொல்லுவீங்க. அப்ப 7 கியூப் நீங்க பவர்ல இருக்க y மைனஸ் 1 அப்படி எழுதிட்டேன். 3 நீங்க உள்ள வச்சு மல்டிபிள் பண்ணலாம். 7 மெயின் எதுவுமே இல்லை 1 எடுத்ததா இருக்கும். அப்போ 7 3y-3 அப்படின்னு எடுத்திருக்கோம். தென் எனக்கு பேஸ் வந்து சேமா இருக்கு, இங்கேயும் 7 இருக்கு இங்கேயும் 7 இருக்கு. சோ பவர் அப்படியே ஈக்குவேட் பண்ணுவீங்களா, அப்போ 1 = 3y-3 அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பேன். என்ன சொல்லிருக்காங்க இருக்கு மல்டிபிள் தானே இருக்கு, இந்த ஃபார்ம்ல எல்லாத்துமே தெரிஞ்சிருக்கும். ஏ பவர் எம் இன்டு ஏ பவர் என் அப்படின்னா என்ன ஃபார்ம்லா சொல்லுவீங்க, ஏ பவர் எம் பிளஸ் என் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்களா. சோ இது அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க, 12 பவர் 1 + 31 / 32 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். சோ இதை சால்வ் பண்ண என்ன வேல்யூ இருக்கும், 12 + 32 + 31 வருமா, 32 + 31 / 31 அப்படின்னு சொல்லி எடுத்து 32 அப்படி சொல்லி எடுத்திருப்பீங்க. அப்ப 12 பவர் 63 / 32 அப்படின்னு சொல்லி வந்து வேல்யூ என்னன்னா 12 பவர் 63 / 32 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ இந்த மாதிரி சம் சால்வ் பண்றப்ப என்ன பண்ணிடுவோம்னா முன்னாடி இருக்க 12 மறந்துடுவீங்க. சோ இதை மட்டும் பாத்துக்கோங்க.
நான் இந்த ஃபார்மேட் எங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா இதுல இருந்தா ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ ரூட் 12 இதை தான் நம்ம என்ன பண்றோம், இந்த ஃபார்மேட்ல அப்படியே கம்பேர் பண்ணி எடுத்துருக்கோம். சோ இதுக்கு முன்னாடி ஒரு 12 ரூட்டுக்கு வெளியே ஒரு 12 வேல்யூ இருக்கு. சோ அதையும் கன்சிடர் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, Cube root of a up to infinity. இதே மாதிரி டேர்ம்ஸ் ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா இந்த நம்பரோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா ரூட் 5 இருக்கும். ஓகேவா? இப்ப எனக்கு இங்க என்ன வேல்யூ இருக்கு, cube root of 11 அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் எனக்கு ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. சோ இங்க ஏ வேல்யூ என்ன இருக்கும், 11 தானே எடுத்திருப்பீங்க. சோ இதோட எக்ஸ் வேல்யூ என்ன சொல்லலாம், எக்ஸ் ஈக்குவல் டு √11 அப்படின்னு சொல்லி சொல்லாமா? எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயருடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு √11 ஸ்கொயர் பண்ணா என்ன வேல்யூ வந்திருக்கும், 11 வந்திருக்குமா? எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 11 அப்படின்னு சொல்லி எடுத்துருப்பீங்க. ஜஸ்ட் இந்த ஃபார்மேட்ல அப்படியே கம்பேர் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா போனதுல வந்து கியூப் ரூட் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இங்க வந்து எனக்கு கியூப் ரூட் ஆஃப் 4 ரூட் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. n root of a அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கு. சோ இது மாதிரி உங்களுக்கு க்வெஸ்சன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா n-1 √a அப்படின்னு சொல்லி வந்துருக்கும். n-1 அப்படின்னா இந்த ரூட்டுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்கும், எக்ஸாம்பிளுக்கு 4 root அப்படின்னு சொல்லி இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, என்னோட வேல்யூ 4 அப்படின்னு எடுத்துருப்பேன். என் ஈக்குவல் டு 4 அப்படின்னு எடுத்துக்கோம். ஓகே, சேம் இந்த ஃபார்மேட்டை பேஸ் பண்ணி கீழே சம் இருக்கான். சேம் அதே ஃபார்மேட்ல தானே இருக்கு, அப்படியே இதே ப்ரொசீஜர் அப்ளை பண்ணுங்க. ஏ வேல்யூ என்ன எடுத்துக்கலாம், 16 எடுத்துக்கலாம். தென் என் வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 5 எடுத்துக்கோம். சோ இந்த ஃபார்மேட்ல அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன வேல்யூ வந்துருக்கும், n-1 √a. இப்ப என் வேல்யூ 5, அப்ப 5-1 = 4 என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா √4a + √b. சோ இங்க எனக்கு ஏ இருக்க வேண்டிய இடத்துல என்ன வேல்யூ இருக்கு, 30 இருக்கா? அப்ப ஏ ஈக்குவல் டு 30 அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கோம். சோ சால்வ் பண்ண என்ன வேல்யூ வந்திருக்கும், √4 × 30 = 120 வந்துருக்குமா? அப்ப 120 டைரக்டா அப்ளை பண்ணாரு. 120 + 1 = 121 + 1 / 2 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். சோ 121 ரூட்ல இருந்து வெளியே எடுத்தா என்ன வேல்யூ வந்திருக்கும், 11 வந்துருக்குமா? 11 + 1 = 12 / 2 எனக்கு 1 இருக்கும். அதான் கண்டிஷன். சோ என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதோடைய ஃபேக்டர் பாருங்க. சோ இதோட ஃபேக்டர் தான் 16 × 5 தான் இதோடைய ஃபேக்டர். சோ இதுக்கான டிஃபரன்ஸ் எனக்கு என்னவா இருக்கும்னா 1 இருக்கும். எனக்கு இந்த சம்ல எப்படி கொடுத்துருக்காங்க, அடிஷன்ல தானே இருக்கும் இந்த சம் ஃபுல்லாவே. சோ அடிஷன்ல இருக்கு அப்படின்னா உங்களுடைய ஃபேக்டர்ல எந்த வேல்யூ ஹையஸ்டா இருக்கும், கிரேட்டஸ்ட் நம்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. 6 and 5 எது பெரிய நம்பரா இருக்கு, 6 தானே பெரிய நம்பரா இருக்கும். சோ 6 தான் இதோடைய ஆன்சர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோம். சம் ஓகேவா? என்ன பண்ணிருக்கோம், 30 உடைய ஃபேக்டர் பாத்தீங்க அப்படின்னா 6 × 5 எடுத்துக்கலாம். இந்த ஃபேக்டருடைய டிஃபரன்ஸ் வந்து 1 இருக்கும். சோ இந்த ஃபேக்டர் டிஃபரன்ஸ் 1 இருந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எது ஹையஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி பாப்போம். சோ 5 and 6 கம்பேர் பண்றப்ப எனக்கு 6 தானே பெரிய நம்பர். சோ ஆன்சர் 6 எடுத்துக்கீங்க. எப்போ நீங்க அடிஷன்ல கொடுத்துருந்தாங்க இந்த சீரீஸ் வந்து எனக்கு அடிஷன்ல இருந்துச்சு அப்படின்னா ஹையஸ்ட் நம்பர் எடுத்துக்கீங்க.
மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படினா என்ன கொடுத்துருங்க சேம் प्रीवियस प्रॉब्लम மாதிரி ஆனா என்ன பண்ணிருக்காங்கன்னா மைனஸ் வச்சு கொடுத்துட்டாங்க பிஃபோர் இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்றதுனால டைரக்டா போன வந்து சம் மாதிரியே சால்வ் பண்ணி காட்டுறேன் சோ போன சம்ல என்ன பண்ணோம் 30 ஓட ஃபேக்டர்ஸ் யோசிச்சோமா இங்கேயுமே 42 ஓட ஃபேக்டர்ஸ் பாருங்க 42 ஓட ஃபேக்டர்ஸ்னா என்ன வரும் 6×7 வருமா எனக்கு நீங்க என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் தானே ஆகுது எனக்கு ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கு சோ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் நம்பர் எடுத்துக்கோ 6×7 கம்பேர் பண்றப்ப எனக்கு சின்ன நம்பர் என்ன 6 தானே சோ x ஓட வேல்யூ என்னவா இருக்கும் 6 தான் இருக்கும் சேம் இதே கொஸ்டினை இந்த ஃபார்மேட்ல அப்ளை பண்ணி பார்க்கலாமா சோ இங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா a ஓட வேல்யூ எனக்கு என்ன வந்திருக்கும் 42 சோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க ரூட் ஆஃப் 12 divided by 2 6 வந்துருக்கும் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ